வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய் பூவெல்லாம் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், கத்திரிக்காய் இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கலாங்க. அப்புறம் பூ அறுவடை பண்ணலாம். நேற்று நைட்டு மழை வந்துச்சுங்க, எவ்வளோ மழை நல்லா தெரில, விடிய விடிய பேஞ்சிட்டே இருந்தாங்க. அவரைக்கொடியெல்லாம் பாருங்கள், சாஞ்சிட்டாங்க. மிளகாயும் பாருங்கள், எவ்வளோ மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் கொத்து கொத்தாக இருக்குது. மிளகாய் ஒரு நாலஞ்சு பறிச்சிக்கலாம். இருங்க, இங்கே ரெண்டு இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். முதல்ல இந்த சின்ன செடியில் போதும். இந்த அடுக்கு மல்லியும் பாருங்கள், இப்போ எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. அடுக்கு மல்லி சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இந்த சின்ன செடியில் இருக்கிற காய் பறிச்சிக்கலாங்க. இந்த காய் பிஞ்சாக பறிச்சிட்டு போய் அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வச்சு சூப்பராக இருக்கும். நாலு நாளாக அறுத்துட்டு செஞ்சால் நல்லா இருக்குங்க. இந்த செடிங்க எல்லாம் சூப்பராக இருக்காங்க. இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்காட்டி எந்த பூச்சி தொல்லையும் இல்லை, எதுவும் இல்லை, சூப்பராக வந்துட்டுருக்காங்க. புடலங்காய் அப்போ தான் கொடி நல்லா பெருசாகிட்ருக்கு. புடலங்காய் பிஞ்சு எடுத்துட்ருக்காங்க பாருங்கள். திராட்சை கொடி இதுவும் பாருங்கள், நல்லா மேலே பிடிச்சி போயிட்டே இருக்காங்க. ரெண்டே ரெண்டு இதை விட்டுருக்கேன், ஃபுல்லும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு ரெண்டே ரெண்டு கொடி மாத்திரம் தான் விட்டுருக்கேங்க. சூப்பராக போய்ட்டுருக்காங்க. வெத்தலை கொடி இதுவும் நல்லா பெருசாகிட்ருக்கு. நிறைய கிளைகள் நிறைய கிளைகள் விட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். வெத்தலை கொடி புடலங்காய் இப்போ பிஞ்சு இறங்கிட்டுருக்காங்க. இந்த வரிக்கத்திரியில் பாருங்கள், எல்லாம் அப்புறம் அரும்பெடுத்து மொட்டுக்கள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருவாச்சி மலையும் நிறைய அரும்பெடுத்துட்ருக்காங்க. பன்னீர் ரோஸ், ஆனால் இது இன்னும் பூக்கலை. இதில் வேணால் ஒரு பூ இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். ரெட் ரோஸ் இதுலேயும் பாருங்கள், நிறைய புது புது தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. மலைப்பை இருக்குது, பாரிஜாதம் பூக்கள் இல்லை. ரெட்டு கலர் செம்பருத்தியில் ஒரு மூணு பூ இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செவண்டே ரோஸு காற்றுக்கு முறிஞ்சிச்சின்னு சொன்னேன் இல்லைங்க, அதுலேருந்து இப்போ புது தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. செடி வருமானு பார்க்கலாம். வரும், ஒரு பக்கம் வாடுது, ஒரு பக்கம் தளிர் எடுத்துருக்கு. டேபிள் ரோஸ் இதில் பாருங்கள் எத்தனை பூக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த முள்ளு கத்திரியும் பாருங்கள் பூ எடுத்துகிட்டு இருக்காங்க. கையில் பூ ரம்பிருச்சு. இந்த வரிக்கத்திரியும் பாருங்கள் பூ எடுத்துகிட்ருக்காங்க, சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு, உருளைக்கிழங்கு செடி, அந்த கத்திரி நல்லா இருக்குது. செவ்வந்தியும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. பன்னீர் ரோஸ்
இதில் பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது, இதுக்கு மேலே பூக்கள் கொடுக்கும். சிவந்தியும் பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்காங்க. டேபிள் ரோஸ், டேபிள் ரோஸ் பாருங்கள் சூப்பராக பூத்துட்ருக்காங்க. இந்த டேபிள் ரோஸில் மஞ்சள் கலர் வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி. மஞ்சளா? ஆமாம், மஞ்சள். மழை பெஞ்சங்காட்டி செம்மையாக இருக்காங்க செடிங்கெல்லாம் செழிப்பாக. பொரியல் தட்டக்கா, காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. பேபி செம்பருத்தியில் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன் பூத்துருக்காங்க. இது நேற்று விட்ட பூ. மஞ்சள் கலர் செம்பருத்தி தண்ணி நிற்கிது பாருங்கள். ரெண்டு மூணு பூ இருக்குங்க இன்றைக்கி. இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். எல்லாமே ஃபுல்லு மொட்டுக்கள் தான். இதுலேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க, புது புது தளிர். இது பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டு சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்காங்க. ரொம்ப பெருசாகிருச்சுன்னா செடி கட் பண்ணி சின்னதாக வச்சுக்கோங்க. அப்பப்போ 10 நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க கழுநீர் தண்ணி கொடுங்க. இந்த பூ ஒன்றும் பூக்கில் சூப்பராக வர்றாங்க பாருங்கள். இதுவும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க, நிறைய முட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க. சாதா ரோஸ், முல்லைச்செடி, இதுலேயும் பாருங்கள் எத்தனை அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பராக. அடுத்தது ஜாதி முல்லை, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நான் பேசுகிறது வீடியோவில் நல்லா தெளிவாக கேட்குதுங்களா என்னன்னு தெரில. எனக்கு மைக் ஒன்று வாங்கலை, வாங்கணுங்க. நானும் இத்தனைக்கும் பலமாக கத்தி தான் பேசிகிட்ருக்கே, மைக் ஒன்று வாங்கணுங்க. எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்க. காலையில் இப்போ 9:30 ஆகுதுங்க, எப்படி இருக்கு பாருங்க. காய்கறி செடிங்கெல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், பூச்செடிங்க தான் நிறைய வச்சுருக்கேன். நான் பூ பறிக்கிற வீடியோ தான் ஜாஸ்தி வருங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக்கு கூட போட மாட்டேங்கிறீங்க. பார்த்து லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கு போட்டுருங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஒன்றும் எதுனா நிறைய சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு மறந்துடுது. நான் என்ன பண்ணுறது, சொல்லலான்னு வர்றப்போ மறந்து போயிடுது. மொட்டுக்கள் எல்லாம் பறிக்கல, அப்படியே தான் இருக்காங்க. நேற்று இந்த ஆரஞ்சு கலரில் பாருங்கள் ரெண்டு பூ விட்டுருந்தாங்க. ஆரஞ்சு கலரும் நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க செம்பருத்தி. அவ்வளோதான், இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிங்க. என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.